ஹாய் கைஸ், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேவல் ஃபாஸ்ன்னு அவங்களோட டீமும் ஒரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வாங்க பார்க்கலாம். மொதல் அந்த காலேஜோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். அந்த காலேஜோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூனியக்கார கலவி வந்து அந்த இடத்துல மந்திரம் ஏவலை அதெல்லாம் பண்ணி நிறையா இப்போ நடவடிக்கைகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்த போய் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்காண்டி போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க உள்ளாக்க போனோடனே அவங்களுக்கு முதல்ல ஒரு ஷாக் நடக்குது. அந்த இடத்துக்கு உள்ளாக்க போனோடனே அவங்களுக்கு மாடியில் ஒரு உருவம் தெரியுது. அவங்களோட டீமை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு நம்ம கிரேவல் ஃபாஸ்ன் வந்து அந்த உருவத்தை நோக்கி ஓடுறாரு. அது என்னென்னு பார்க்கலான்னு. ஆனால் அவரால் அது பக்கத்தில் போக முடியல. அது பக்கத்தில் போனோடனே அவருக்கு நிறையா இருமல் வர ஆரம்பிச்சிடுது, தொண்டை அடைச்சிருது. அதனால அவர் அந்த இடத்துல நின்றுறாரு. அந்த வீடியோவை நீங்களே இப்போ போய் பார்த்துட்டு வாங்க. அங்கதோ ப்ரோ நிக்கிது, இவரு வேற ஓடுறாரு ப்ரோ. ப்ரோ வாசு வாசு போகாதரா வாசு, சொன்னா கேளுறான். ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது ஒண்ணு தெரியாதா வாசு. சவுண்ட் வருது அங்கே. பேச முடியாம இந்த மாதிரி அது பக்கத்துல போனாலும் தொண்டை அடைக்குது ஒரு மாதிரி. ஆஃப் ஆகுது, லைட்டாக அதுவும் ஆஃப் ஆகுது. லைட்டை அது கண்ட்ரோல் பண்ணுது கைஸ். கைஸ், அந்த வீடியோவை நீங்களே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கே என்ன செஞ்சாருன்றதை நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் அங்கே என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நான் தனியாக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய காலேஜில் யாராலையும் தனியாக இருக்க முடியாது, அதுவும் பேய் இருக்க இடத்துல. ஆனால் இவர் தனியாக இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்க போகிறாரு. அந்த வீடியோவை நான் உங்களுக்காண்டி போட்டு காமிக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, தனியாக இருக்கலாமா வேணாமான்னு தோணுது. யோசிச்சு முடிவு எடுக்கிறேன். அது ப்ரோ தனியெல்லாம் இருக்க வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. இவங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியே கிளம்ப சொல்லிட்டேன். இப்போ நான் இங்கே சோலோவாக எடுக்க போகிறேன். இந்த கேமராவில் எல்லாமே காலி, பேட்டரி காலி, மெமரி காலி. என்னோடய பழைய கேமராவை எடுத்து வீடியோ எடுக்க போகிறேன். பார்த்து சேஃபாக போங்க ப்ரோ, காற்று ரொம்ப அடிக்குது. ஸ் அதுக்கப்புறமா அவர் அந்த பில்டிங்குள்ளே அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெளியே போக சொல்லிவிட்டு அவர் மட்டும் தனியாக இருந்து பார்க்குறாரு. அங்கே அவருக்கு என்ன நடந்துருக்குன்றதை நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். அவர் அந்த இடத்துக்குள்ளே தனியாக இருக்கும்போது அவருக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பின்னாடியே அந்த பேய் வந்து நிற்கிது. அந்த வீடியோவும் நீங்கள் ஃபுல்லாக பாரு. நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ நிரூபிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. கொஞ்சம் என்கிட்ட வர முடியுமா ப்ளீஸ்? பேசுறியா? என்கிட்ட பேச நினைக்கிறியா? உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் என்கிட்ட பேசு. உனக்கு விருப்பம் இருக்குது, அதனால தான் நீ என்னை தனியாக வர சொன்ன. ஓகே, நான் லைட் ஆஃப் பண்ணுறேன், உன்னை நம்பி ஆஃப் பண்ணுறேன். ஓகே, நான் ஆஃப் பண்ணிட்டேன்.
ரொம்ப இருட்டாக இருக்கு. நீ என்ன எதுவும் பண்ணிட மாட்டேன்ற நம்பிக்கையில் தான் நிற்கிறேன் இப்படி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு. என் பக்கத்தில் நீ நடந்து வர மாதிரி எனக்கு கேட்குது. நான் உன்னை நம்புகிறேன். ப்ளீஸ் இந்த ஜன்னல் தானாக அடிக்குது. இந்த காலேஜ் எவ்வளோ பெருசுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது. என்னை ரொம்ப நீ கஷ்டப்படுத்திகிட்ருக்க. நீ சொன்னன்ற ஒரே ரீசனுக்காக நான் இவ்வளோ தூரம் உன்னை பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன். கொஞ்சம் நீ பக்கத்தில் கூட வரவே, நான் கொஞ்சம் தூரமாக நின்று என்கிட்ட பேசு. என் கிட்ட வரியா? என்கிட்ட பேசுகிற மாதிரி தெரில, நான் லைட் ஆன் பண்ணுறேன். கைஸ், இந்த வீடியோ நீங்களே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.